முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் உங்களை மனசார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாளிலே இந்த ஆராதனை மற்றும் வார்த்தைகள் மூலமாக உங்கள் மத்தியிலே கிரியை செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து வழக்கமாக கர்த்தர் பாடி மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை நம்முடைய அருமையான சிநேகிதராயிருக்கிற அவரை இணைந்து பாடி கனப்படுத்துவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வாழ்க்கை செழிப்பாகட்டும், என் வாழ்க்கை புதுக்கிருவாய். என்னை நடத்தும்
போதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நல்ல கை தட்டி எஸ் மாஸ்டர் பொன்னான நேசுவை புண்ணிய நல்ல நேசரை எஸ் நல்ல மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் ஆலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை, அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் ஆலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்தி தேவை அறிந்து பயப்படுவார், தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயப்படுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், வழி என்றை கூறுவார். தேவனே தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார், தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன் தேவனே தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்பார், தேவனே தேவனே வந்து நம்மை நடத்தி பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் உண்டே அவர் உண்டே வழி என்றே கூறு. பொன்னான இயேசுவை பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் உண்டே வழி என்றே கூறு. தேவனே தேவனே வந்து நம்மை நடத்தி பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் உண்டே வழி என்றே கூறு. பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் உண்டே வழி என்றே கூறுவோ. இடைவிடாமல் ஆராதிப்போ வாழ்வில் என்று ஜெயமே, இடைவிட
ஆராதிக்கும் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவர் எரிகின் தாக்கினிக்கும் எரிகின் தாக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர் சென்சமோ வார்த்தை கேட்கறதுக்கு முன்பதாக அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மையை தர வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியர்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது நிச்சயம் தருவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளிலும் கூட அலசுத்த தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 48:14 சாம் 48:14. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒருவேளை கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். வருகை பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் என்னையும் வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. நேர்த்தியாய் வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்பயுமே பாதியில் அது கைவிடுகிற தேவன் அல்ல, கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஆண்டவர்.
சொல்லுங்க அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் அன்று ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற சொல்கிறார், பாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார், கடைசி வரைக்கும் உண்மையாய் நேசிக்கிறார், கடைசி வரைக்கும் உறுதியாக கத்தர்களை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், லைஃப்ல கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர். அதான் தாவீதுக்கு சொல்ற, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் நீர் இருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். நம்மோடு கூட 24 மணி நேரம் 7 நாட்களும் கூடந்து வழி நடத்துகிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதே போல கடைசி வரைக்கும் உண்மையாய் நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூறுந்தாரோ கடைசி வரைக்கும் அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மனித அன்பு அல்லது மாறும் ஒரு மூட் ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். காலையில் வேற மாதிரி இருக்கும், மத்தியானம் வேலமாக இருக்கும், நைட்டு வேற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வேலமாக இருக்கும். நம்ம அது நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரைஸ்லா எப்படி கத்துற ஆரம்பத்தில் நேசிக்க ஆரம்பித்தாரோ அப்படியே நேசிப்பார். அவருடைய அன்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக அவர் உறுதியாக உங்களை மாற்றுகிறார். கூட இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிற, நாளுக்கு நாள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் ஒரு நல்ல மாலுமி அல்லது சுக்கானை பிடித்து ஜெயமாய் நடத்துகிறவர். ஆமென். ஒரு நல்ல லோக்கோ பைலட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமே அல்ல ஸ்தோத்திரம். இப்படிலாம் நம்ம நடத்துகிற ஆண்டவர். அவருக்கு நிறைய ஒரு வரலாறு இருக்கு. நீங்க எபிரேயர் 12:1 வசனத்தை பார்க்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை தெள்ளான சாட்சிக்கு நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவட்டையும் நம்மை சுட்டி நெருங்கிருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட. அப்ப பாருங்க, சாட்சிகள் ஏராளம் உண்டு. கத்தர் என்னை நடத்தினார்னு சொல்ற நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, நிறைய முன்னுதாரணமான ஆட்கள் இருக்கிறீங்க. அது எல்லாருக்கும் சொல்றோம், கர்த்தருளை நடத்துகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. சில சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்று விஷயத்தை மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது வனாந்திரமா உங்க லைஃபு கூட இருக்கலாம், வனாந்திரத்தின் பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறது போல காணப்படலாம், அந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு ஊழிய பாதைகளை பார்க்கும் பொழுது அல்ல சோத்து, ஊழியத்துக்கு வர்றவங்க எண்ணிக்கை குறையலாம். ஏன்டா இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்து நமக்கே வம்பு. அல்ல சோத்ரா, நம்ம 4 காசு சம்பாதிப்போம், ஏதோ ஊழியத்தை தாங்குவோம், சும்மா இருப்போம், அலசு வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் அல்ல சோத்ரா, யுத்த களத்தில் நீங்கள் நின்னாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ அவருடைய வழிநடத்தல் எப்படிப்பட்ட வழிநடத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு இந்த அருமையான நேரத்தில் கூட நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் அல்ல சோதரன், உங்களை வழி நடத்துகிற மெய்ப்பர் அல்ல, எப்படி உங்களை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக பிரைஸ்லான் என்னன்னா, மதித்து அல்லது மரியாதையாய் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ்லான் மதித்து நடத்துகிறார், மரியாதையை நடத்துகிறார், மனசார நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் இந்த 3 வார்த்தைகளை கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களை மரியாதையாக நடத்துகிற ஆண்டவர், மதித்து நடத்துகிற ஆண்டவர், அடுத்தது மனதார நடத்துகிற ஆண்டவர். பிரைஸ்லா ஆண்டவர் எப்படி செய்வார், மனசார செய்வார். பிரைஸ், வேண்ட வெறுப்பாக இதையும் செய்கிற தேவன் அல்ல, உங்களை நடத்துகிற ஆண்டவர். பிரைஸ்லாட். ஒரு சில நேரம் உங்களுடைய பெற்றோர் கூட உங்களை சரியாக நடத்தாத நிலையில் காணப்படலாம். உங்கள் கூட இருக்கிற அல்ல வேலை பார்க்குறவங்களை சரியாக நடத்தாத நிலை இருக்கு. உங்கள் கணவர் உங்களை அல்ல சரியாக வழி நடத்த ஒரு மதித்து நடத்துகிற நிலை காணப்படாமல் இருக்கலாம். மதிக்கிறது போல மிதித்து நடத்துகிற ஆட்கள் இருப்பாங்க, அப்படிதானே சரி, இப்படி நடத்துகிற ஆட்கள் இருப்பாங்க சரியா. சமீபத்தில் கூட படித்தேன், அல்ல சோத்திர பெண்கள் அடி வாங்கினோடனே எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம், ஆனால் அடி ஆண்கள் அடி வாங்குறத வெளியே சொல்ல மாட்டாங்களாம். இது ஆண்களுக்கு பெண்ணுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதனால் ஆண்கள் அடி வாங்கல நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் அவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு வழினா ஆண் சத்தம் போட்டுருவாங்க. ஆண்கள் அட்டி வாங்கினாலும் அமைதியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வெளியே சொன்னால் நமக்கு கேவலம் அப்படின்னு அமைதியாக விட்டுருவாங்க. நான் சொல்கிற காரியம் இல்லை, நான் படித்ததும் உங்களுக்கு கேட்டதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஆண்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லு. அப்போ ஓம் பாருங்க, நல்ல கவனிச்சுங்க. ஒரு வீட்டில் கூட ஒரு மதிப்பில்லாத நிலைகள் காணப்படலாம். தாவீது அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது நம்ம பார்க்கல. அது தீர்க்கரசி வீட்டுக்குள் வரும் பொழுது பாருங்க, ஃபஸ்ட் தகப்பனார் என்ன பண்ணுறாரு, ஆண்டு யுத்தத்தில் இருக்கிறவங்கள தான் அனுப்பி பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கடைசி உனக்கு இவ்வளோதான்ப்பா பிள்ளைகள் அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான், கூட்டிகிட்டு வாப்பா
அப்படி சொல்லி அலசத்தான் மதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை எங்க கத்தர் கனப்படுத்த தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அந்த இடத்துல கத்த உங்களை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதை சங்கீதக்காரன் சொல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நிலையிலே காணப்படலாம். எங்க பார்த்தாலும் அவமானம் இருக்கு, எங்க பார்த்தாலும் நிந்தை இருக்கிறது, எங்கேயாவது ஒரு விடிவாளம் எனக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு புலம்பலோடு கூட, ஒரு அழுகியோடு கூட நீங்க கத்துடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஹலே ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை மதித்து நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏசாயா திருக்கிருஷ்ண புத்தகம் 40:11 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஐசாயா சாப்டர் 40:11, மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார். எல்லாம் சேர்த்து வாசிங்க. மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவநாடுகளை மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்லா. பிள்ளைகளை எப்படி நடத்துறான்? ஆட்டுக்குட்டிகளை எப்படி நடத்துறான்? தூக்கி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவோட படத்தை சில நேரங்கள் வரைஞ்சிருக்கும் போது பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி குட்டிகளை தூக்குகிற ஆண்டவர். அது மாத்திரமில்ல, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். பிரைஸ். பிரெக்னெண்ட் ஆயிருக்கவங்க, அப்பதான் டெலிவரி ஆயிருக்கிறவங்களே, அல்ல சோ நம்ம ஒரு இடத்து கூட்டு போற நேரத்தில் வச்சுக்கோங்களேன், கடக்கடக்கடக்கன கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போவோமா, ஓடுவோமா? இல்லை. எப்படி நடத்துவோம்? மெதுவா, ஹேண்டில் வித் கேர். பாத்துமா 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 அப்படின்ட்டு, பாத்திமா இல்லை, பாத்துமா பாத்துமா பா அப்படின்னு அப்படி கேர்ஃபுல்லா. மேடு இருக்குதா, பள்ள இருக்குதா பார்த்து காலை வை எல்லாம் சொல்லி நடத்துற மாதிரி அலசோதை நடத்தும். யாராவது கையை பிடிச்சி விழுந்து விழுன்னு எடுத்துட்டு போவாங்களா, ஓடுவாங்களா? ஆமா, டெலிவரி முடிஞ்சா பரவாயில்ல, டெலிவரி தான் முடிஞ்சிட்டே ஓடியா அப்படின்னு மெதுவா நடத்து. அதே போலதான் யார எப்படி நடத்தணும் அவருக்கு நல்லா தெரியும், அவர் நேர்த்தியா நடத்துகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் மெய்ப்பனை போல தம்முடைய மந்தே மேய்க்கிற மதிக்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து அல்லது தம்முடைய மடியிலே சுமந்து கரவடாள்களை மெதுவாக நடத்துகிற ஆண்டவர். அப்படி ஒரு ஹேண்டில் பாருங்க, அவர் எவ்வளோ மதிக்கிறார் பாருங்க. உங்களை சரீர சூழ்நிலையை பலவீனத்தை பார்க்கிறாரு, உங்களை ஸ்ட்ரக்சரை அது சரீர அல்ல சோத்த என்னது அல்ல சூழ்நிலையை பார்க்குற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு குழந்தைன்னா அவருக்கு எதுவும் எவ்வளோ தான் முடியும்னு அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்ல சோதரம், ஒரு ஆள் சோதரம், இந்த நபர் இப்படி தான் இவ்வளோ தான் செய்ய முடியுங்கிறத அறிந்திருக்கிற ஆண்டவர். அறிந்து நேர்த்தியை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து இன்னும் வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது பாருங்க, சங்கீதம் 67:4 வாசித்து பார்க்கும் பொழுது, கத்தர் எப்படி நடத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, நிதானமாக அவர் நடத்து மரியாதையாக மனதார வழி நடத்துகிற ஆண்டவர். எப்படி நடத்துறாரா? நிதானமாய் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓட்டம் சாட்டமாக இருக்காது, நேர்த்தியாய் உங்களை நடத்துகிற ஆண்டவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 430 அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அலசோதர் வனாந்திரத்தில் நடத்தினார் பாருங்க. மேக ஸ்தம்பத்தினால் நடத்தினார், அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்துகிறது குறித்து பாருங்க. என் பிள்ளைகள் அல்ல சோத்திரம், ஆமேன், வெயில் கொடுமையில் அவங்க வாட்டி வதைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மேக ஸ்தம்பத்தினால் நடத்துகிறார். என் பிள்ளைகள் இரவில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பி வழி நடத்துகிறது குறித்து பாருங்க. இப்படி நேர்த்தியாக நடத்துகிற ஆண்டவர். யாருனால் நடத்துகிறான்? ஆஹார பாருங்க, அவர் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன். அவங்களுக்கே உதவி செய்த ஆண்டவர், அவங்களே மதித்த ஆண்டவர், உங்களையும் என்னை மதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மதிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. அல்ல ஸ்தோத்திரம். எப்ரேயர் 12:7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் எப்படி நடத்துறார்? உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறாருன்னு சொல்லப்பட்டு. எப்படி நடத்துறா? உங்களை பிள்ளையா பார்க்கிறார். பிரைஸ்ல. எப்படி பார்க்குறாரு? என் மகன், என் மகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பாருங்க, அல்ல பிள்ளைன்னா அப்படி நமக்கு ஒரு சந்தோஷம். அப்படித்தானே, அவன் நடத்துகிற விதமே மேன்மையாக இருக்கும். தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருப்போம், சாகிற வரைக்கும் நம்ம நடத்துவோம். அப்படி தான் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது சொல்கிறார் பாருங்க, நான் உங்களை வேலையாட்கன்னு சொல்கிறதில்ல, உங்களை சிநேகிதர்னு சொல்கிறேன். ஏன்னா ஸ்நேகிதத்துக்கு எல்லா விஷயம் தெரியும், வேலையாட்க கூட எல்லா விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொல்லலாம். அப்போ உங்களை பாருங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறார். ஆனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களை அலுவலகத்தில் உங்களை கேவலமாக நடத்துகிறாங்களா, அல்ல சோதரம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை மதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்.
உங்களை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ என்னாலே மறக்கப்படுவது நீ சொல்லியிருக்கிறாரே, அவர் நித்தம் உங்களை நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் அவருடைய பார்வை வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். ஆனால் மனுஷருடைய வார்த்தையினால் கலங்க வேண்டாம், அவர் எதிராக வர்ற சூழ்நிலை குறித்து கலங்க வேண்டாம், அல்லது கவலை கொள்ள வேண்டாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் துதித்து கொண்டே இருங்க, நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, உங்கள் வழியில் எல்லாம் கர்த்தரே நினைத்து கொண்டிருங்க, அல்ல ஸ்தோத்திரம் உங்கள் தகப்பனை நினைத்து கொண்டிருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார், மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31:9 வாசித்து பார்க்கும் பொழுது, இடறாத செம்மையான வழியிலே நான் நடக்க பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், எஸ் பாருங்கள், எவ்வளவா நேர்த்தியை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் என்னதான் தடைகள் நமக்கு உண்டாக்குனாலும் அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். பிரைஸ்ல நிறைய நேரத்தில் ஆட்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, நமக்கு இருக்கிற பிரச்சனை காரணம் இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க. நிறைய பேர் சொல்லும் பொழுது காரணம் இல்லாமல் ஏன் நான் நன்மை தானே செய்கிறேன், எனக்கு நன்மை கூட செய்யாட்டி பரவாயில்ல, சும்மா இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் எவ்வளோ நன்மையை வாங்கிட்டு எனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படி நொறுக்கப்படுற நிலைகள் கஷ்டமாக இருக்கும். சரியா, கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யலை அலை சோதரம் அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட சொல்கிறாரு, எனக்கு விரோத எதிராக இருக்கிறவன் என சத்ருவாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் கூட உட்காந்து சாப்பிட்டாள், அலை சோதரம் என் ஃபுட்டை ஷேர் பண்ண ஆள், என் கூட என் வீட்டுக்கு வந்த ஆள், அலை சோதரம் என் கூட ஐக்கியமாக இருந்தால், இவங்க தான் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க சொல்கிறதை கொடுத்து பார்க்கும். இப்படி கூட சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் இருக்கும், அதை பற்றியே நீ கவலைப்படாதீங்க. உங்களை மதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யார் உங்களை மதிக்கணுமோ அவர் அதிகமாக உங்களை மதிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை மதித்து தான் தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரு ரட்சித்தார், உங்களுக்கு மீட்பை தந்திருக்கிறார். சொந்த குமாரன்கள் பாராமல் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நிச்சயமாய் நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்ற வார்த்தையின்படி அல்ல சோதரன், நீங்கள் ஜொலிக்கத்தக்கதான சூழ்நிலையை நிச்சயமாய் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்ல சோதரன் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்ல புடமிடப்படுகிற ஒரு காலம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் சோதரன் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஜொலிக்க செய்கிற ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எனவே நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை மதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். புத்தகம் 48:21 வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த வனாந்திரத்தில் கூட அந்த தண்ணீரை புறப்பட பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க பசியை கூட அவங்க தாகத்தை கூட பொறுத்துக்கல. என் பிள்ளை தாகமா இருக்கிறானே, என் பிள்ளை தாகமா இருக்கிறாளே, நான் எப்படி அவங்க தண்ணீரை கொடுக்கணும் சொல்லி அங்க கொடுக்கறதை கொடுத்து பாருங்க. இதெல்லாம் என்னத்தை கற்றுக்கிறீங்க? கர்த்தர் உங்களை மதிக்கிறார். ஆமே. கர்த்தர் உங்களை மரியாதையா நடத்துறாரு. ஆமே. மனசார செய்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கடமைக்கு செய்யறவங்க ஏதோ ஏனோ தானம் செய்வாங்க, ஆனா மனசார செய்யறவங்க நல்லா செய்வாங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், மனசார நீங்க செய்யுங்க. ஒரு சமையலா இருக்கலாம், வீட்டு கிளீனிங்கா இருக்கலாம், நீங்க மனசார செஞ்சீங்களா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரையும் மதிக்க கற்றுக்கிடுங்க. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்களை மரியாதையாக நடத்த கற்றுக்கொள்ளும், மதிக்க கற்றுக்கொள்ளும். ராமன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஒருத்தவங்களுடைய பொருள் இருக்க வச்சுக்கங்களேன், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அதை எடுக்கிற நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என் மொபைல் ஃபோனு கூட இருக்கும் அங்கே கிடக்கும். அல்ல சோதரம், ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்னை எடுத்து பார்க்கணும் பார்க்கலாம், ஆனால் செய்ய மாட்டேன். நானும் அது மாதிரி செய்ய மாட்டேன். அடுத்தவங்க மொபைல் ஃபோனை இப்படி எட்டி பார்க்குறது இதெல்லாம் நான் செய்கிறதே கிடையாது. அல்லது உங்களோட படங்க நோண்டி பார்க்குறேன் இதெல்லாம் இப்போ மொபைல் ஃபோனுங்கிற கிட்டத்தில் எல்லாருக்கும் பர்சனல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் என்ன பேங்க்கு சம்மந்தமான விஷயங்கள் அதுக்குள்ளே தான் இருக்க வச்சுருக்கீங்க, அப்படி தானே இருக்குதா இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும். அப்போ பிறர் பொருட்கள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு எடுக்கணும். ஆமே. சரியா? கேட்காம எடுத்தீங்கன்னா அவங்கள சரியாக நீங்கள் மதிக்கலன்னு அர்த்தம். பாருங்க, இப்படி நம்ம உலக பிரகாரமான பல விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டு அதை வரும்பொழுது நல்ல பிரைஸ் இல்லாட் நல்ல சந்தோஷமாக தோத்திரம் போடும். முகத்தை அப்படி வெட்டிட்டு போயிடப்படாது. சில நேரங்கள் அப்படி பண்ணிடுறோம். இல்லை, மதிக்க
கற்றுங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் மதிக்கிறவர். அல்லேலூயா. அவரை போல இருக்கிற நாமும் மதிக்கிறவர்களாய் காணப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அப்போ எப்படி உங்களை நடத்துகிறார்? ரொம்ப மரியாதையா, அல்லேலூயா, மதிப்பா, மனசார உங்களை ஒரு நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க. உம்மில் என் சந்தோஷத்தை நினைத்தே நிந்தைகள் நான் சகித்திருவேன் என்று சொல்லி பக்தன் பாடுவேன். அதுதான் சந்தோஷம் நம்ம லைஃப்ல. அது மட்டும் இருந்துட்டுனா பரவாயில்ல, எதை குறித்தும் எனக்கு பயமேல். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதினால் நான் எதைக்கும் நான் பயப்படுவதில்லை. நான் நம்புகிற தேவன் எனக்கு துருகமாக இருப்பதினால் எதை குறித்தும் நான் கலங்குவதில்லை. எனக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. என்னோட கத்தர் நம்மோடு கூட இருக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை மதிப்பாக மரியாதையாக நீர் எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செல்லும் பாதைகள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்த ஆண்டவர், அல்ல ஸ்தோத்திர பொன்னாக எங்களை மாற்றுகிற ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே, நீர் என்றும் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனே, இன்னென்றும் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆகாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆகாதது, ஆகாதது நான் செல்லும் பாதைகள், நான் செல்லும் பாதை என்றும் அறிந்தவரே. நான் செல்லும் பாதைகள் யாவையும் நன்றாக என்றும் அறிந்தவரே. பொன்னாக என்னை மாற்றுவீர், தீனம் அன்பாக என்னை நடத்துவீர். சேர்ந்து சொல்லுங்க, பொன்னாக மாற்றுவீர், தினம் அன்பாக என்னை நடத்துவீர். தேவனே, என்றும் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவனே, சகலத்தையும் செய்யவல். ஆகாதது, ஆகாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாது எதுவும் இல்லையே. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம், ஆகாதது இல்லையே, உம்மால் கூடாது எதுவும் இல்லையே. அல்லேலூயா. நன்மை ஏதும் ஒன்றுமே நம்மகிட்ட இருந்தாலும் இல்லைனா கூட நம்ம மதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த பாட்டு பாடுறோம் போது அதான் ஒன்று நம்மகிட்ட. அவர் எதிர்பார்க்கிற நன்மைகள் இல்லைனா கூட, பிரைஸ் வரவு இல்லைனா கூட நம்மளை மதிக்கிற ஆண்டவர். ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் அங்கே போகும் பொழுது ஸ்தோத்திரம் எல்லா ஃபைல்ஸையும் கரெக்டாக வைக்கணுமா, வைக்கல அப்படின்னா பறக்குமா, என தூக்கி வீசுவான், உள்ளே இருக்கெல்லாம் பறந்து அப்படி போகுமா, அவ்வளோ டென்ஷன் ஆகும். அதே டாக்டரை அவருடைய சொந்த கிளினிக்கில் நீங்கள் போய் பார்க்க நேரத்தில் சிரித்த முகமாக சந்தோஷமாக வாங்க வாங்கம்மா அப்படி சொல்லி உட்கார வைப்பார். உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். எங்கே அரசு மருத்துவமனையில் அவருடைய முகம் வேறு, எங்கே சொந்த கிளினிக்கில் அவருடைய முகம் அங்கே அப்படி தானே இருக்கணும். அதே பேஷண்ட் தானே, ஒரு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தானே வர்றாங்க. சரியா, அங்கே ஃபைல் பறக்கும், இங்கே நீங்கள் என்ன குளறுபடியோடு போனாலும் அவரே உங்களுக்கு அடுக்கி கொடுத்து அவரே என்னது பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணி எல்லாம் கோர்த்து கிறுத்து பண்ணி கூட முடிக்க கொடுப்பார். ஸ்டாஃப் வச்சு
பாருங்க, அந்த உலகம் அப்படிதான் மாறி மாறி இருக்கும். ஆனா என்னைக்குமே நிரந்தரமாக மதிக்கிற ஒரு ஆண்டவர். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மற்றவங்க நல்ல மரியாதையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, பூவோடு கூட சேர்ந்த நாறு மணக்கர் அப்படிங்கிற வார்த்தையின்படி கொஞ்சம் மரியாதையா, அல்லது சொல்ற நம்ம பேசுகிற லாங்குவேஜ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட நல்ல மரியாதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் லார்ட். வெளியில் இருக்கிற சர்க்கிளை காட்டிலும் வீட்டில் இருக்கிறவங்களை நல்ல மதிப்பாக நடத்தணும் அப்படி சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அலிசோதர கணவன், அலிசோதர மனைவியை நல்லா மதிப்பாக நடத்தணும், மனைவி கணவனை நல்லா மதிப்பாக நடத்தணும், பிள்ளைகள் உங்கள் சொந்த அப்பா அம்மாவை எனக்கு நல்லா மதிப்பாக நடத்தணும். சொல்லுங்க, அல்லேலூயா. ரைஸில் சொல்லுவாங்கல்ல, கணவர் வீட்டில் எரிஞ்சு எரிஞ்சு விழுவார், ஆனால் வெளியில் போயிட்டார்னா ரைஸ்லா நடி. அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்கள வெளியில் இருக்கிறவங்கள காட்டிலும் என்ன செய்யணுமா, நல்லா மதிப்பாக நடத்தணும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்க சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரி பக்கத்தில் சத்தம் நல்ல ஒரு ஆமீன் வரும்னு நினைச்சேன். நல்ல மரியாதையா மதிப்பா நடத்தணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீதிமானி கூடாரத்தில் ரட்சிப்பு கம்பீர சத்தம் உண்டு. நம்ம வீட்டில் வர்ற சத்தங்கள், நல்ல வாழ்த்துக்களின் சத்தம், துதிகளின் சத்தம், நல்ல அலை சோதரம், நல்ல ஒரு நல்ல நகைச்சுவையின் சத்தம் நம்ம லைஃப்பில், நல்ல மகிழ்ச்சியின் சத்தங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதான் சொல்ல, கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம். மதிக்க கற்றுடுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதெல்லாம் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்ம மறந்துடக்கூடாது. பிரைஸ்ரா எல்லாரும் கனம் பண்ணுங்க, பிரைஸ்ரா சொல்லுங்க. ஆமாம் சோத்ரம், அவங்கள விசாரிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ்ரா உங்களுக்காக ஜபிக்கிறேன் பிரதர் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அது சோத்ரம் கேட்கறது ஒரு பெரிய ஆசை. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சொல்றது ஒரு பாக்கியம். மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ்ரா ஸ்தோத்ரம். சகோதரர் எல்லாரும் கனப்பட்டவனாக இருந்தான் சொல்லப்பட்டு, அப்படி கத்தர் உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர். யோசேப்புக்கு போகிற ஒரு சான்ஸ் கிடைச்ச பொழுது கூட அந்த சகோதரர் அவங்க மதிப்பு குறையாத மதிப்பை குறைச்சி அவங்களை நடத்தலை. பிரைஸ் லார்ட். தன்னுடைய சகோதரராகவே நடத்தினதை கொடுத்துப்பார். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மதித்து நடத்துகிறவர், மரியாதையாக நடத்துகிறவர், மனசார நடத்துகிறவர். ரெண்டாவதாக எப்படி நடத்துகிறன்னு சொல்ல பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், மாசற்றவர்களாய் நடத்துகிறவர். நீங்கள் யோவான் 16:13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜான் சாப்டர் 16:13 எல்லாம் வாசிப்பேன். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டுகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லப்படும். அப்போ ரெண்டாவதாக அவர் எப்படி நடத்துகிறார்னா, மாசற்றவர்களாய் உங்களை நடத்துகிறார். பிரைஸ் லார்ட். நீங்கள் யார்ட்டோடு கூட நீங்கள் அதிகமாக பழகிறீங்களோ அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு வரும். அப்படிதானே அல்ல சுத்திரம், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்லாங் உங்கள் வார்த்தையில் வர ஆரம்பிச்சிடும். அப்படிதானே அந்த நடை உடை பாவனைகள்லாம் உங்களுக்குள்ள வர அதிகமாக வராதான், வரும். பூவோடு கூட சேர்ந்த நாரும் மணக்கும் என்ற வார்த்தையின்படி அப்படியே மாறும். அப்போ நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு யோசித்து பாருங்க, உங்களை நடத்துகிற மெய்ப்பன் எப்படிப்பட்டவன் சொல்லி பாருங்க. எந்த மாசு இல்லாதவர் சொல்லுங்க, அல்லேலூயா. எந்த ஒரு குறையில்லாத இருக்கிற ஆண்டவர். நீங்க அவரோடு கூட ஒட்ட 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 என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற குறையெல்லாம் நீங்கிப்போம். கரங்களை வைத்து ஒரு அலேசன் வைப்போம். நீங்க எப்படி மாறுவீங்கன்னா, மாசற்றவர்களாய் மாறுவீர்கள். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். அவருடைய வாஞ்ச உங்க வாஞ்சியா மாறும், அவருடைய விருப்பம் உங்க விருப்பமாய் மாறும், அவருடைய ஏக்கம் உங்கள் ஏக்கமாய் மாறும், அவருடைய சிந்தை உங்கள் சிந்தியாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையாய் மாறும். நீங்க இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க, பாவம் நிறைந்த உலகத்தில், சாபம் நிறைந்த உலகத்தில், குறைகள் நிறைந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவீங்களா, மாசற்றவர்களாய் மாறுவீர்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போ. அல்ல சோதரம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவருக்காக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ராமன் சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. மாசற்றவர்களாய் மாற்றுகிற ஆண்டவர். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48:17 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்க உன் மீப்பிரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமே, நீ நடக்க வேண்டிய வழியிலே ஒண்ணு. அப்ப இந்த உலகத்துல கர்த்தர் நாம எப்படி இருக்கணும் விரும்புறார், மாசற்றவர்களாய் இருக்கணும். தானியல், நம்ம இந்த மாதத்தில் தானியலும் புத்தகம் தான் படிக்கிறோம். ஒரு தானியலை போல, ஒரு அனனிய அசரியா மிஷாவேல போல
நீங்கள் நான் இப்படிப்பட்டவங்களா மாசற்றவளாக இருக்கணும் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியோட லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்க. அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்திரம் தேடியும் ஒரு குற்றத்தையும் காண முடியல. எனக்கு நம்மக்கிட்ட அப்படி தேடினா நம்மகிட்ட குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கும். பாருங்க அவ்வளோ பெர்ஃபெக்டா. ஏன்னா ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இது மட்டும் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா ப்ரைஸ்லாம் உங்களே நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கிடுங்க. வெளியாக பார்க்கும்பொழுது நம்ம எல்லாமே ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி தான் தெரியும். உள்ளே வந்து பார்க்கும்பொழுது தான் ஆண்டவர் மட்டும்தான் சில விஷயங்கள் அறிந்திருக்கிறார். அல்லது சில விஷயங்கள் அல்ல சொல்ல நமக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சில இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு தெரியறத காட்டிலும் நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் ஆண்டவரோடு கூட க்ளோஸாக மாற 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 நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் மாறிப்போம் சொல்லுங்க. அப்புறம் அல்லேலூயா. சின்ன வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஃபுல்லாக சாக்கடை மாதிரி டார்க் பிளாக்காக இருக்கிற ஒரு தண்ணீர் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோதரா அதை கொண்டு ஒரு பேசினில் வச்சு சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் நம்ம லைஃப்பில் கூட நம்ம ஹார்ட் இப்படி தான் இருக்குது, கருகருன்னு இருக்குது, சாக்கடை மாதிரி அழுக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணி நிறைந்த ஒரு ஜக்கை எடுத்து விடுவாங்க. ஜக்கை எடுத்து என்ன செய்வாங்க, அதை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஊற்ற ஊற்ற என்ன செய்வோம், டார்க் பிளாக்காக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிறம் மாறி நிறம் மாறி நிறம் மாறி நிறம் மாறி நிறம் மாறி அப்படி சொல்ற அந்த தண்ணி கருப்பாக இருக்கிறதெல்லாம் மாறி 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 கடைசியில் எப்படி ஆயிரும், குடிக்கிற அளவுக்கு என்ன செய்யுமா சோத்ரம் அந்த கிறிஸ்டல் கிளியராக மாறிடும். அதை வார்த்தை அப்படியே வர 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 அதே போல் உங்களை நடத்துகிற ஆண்டவரோடு கூட ஒட்டி கொள்ளும் பொழுது நடக்கிற விஷயம் என்னன்னா அல்லது கருமையாக இருக்கிற பாவம் நிறைந்திருக்கிற சாபம் நிறைந்திருக்கிற குறைகள் நிறைந்திருக்கிற அல்ல சோதரம் என்னது ஒழுங்கின நிறைந்திருக்கிற நம்ம வாழ்க்கை ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃபாக நிச்சயமாய் மாறும். கரங்களை போய் துறையில் சொன்ன பார்ப்போம். அதான் அவருடைய நடத்திப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். உடைய நடத்திப்புக்கு என்னை நான் முற்றுமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை வேற உலகம் நடத்தக்கூடாது, இந்த உலக பொருட்கள் எனக்கு நடத்தக்கூடாது, இந்த சோசியல் மீடியா என்ன நடத்தக்கூடாது, நீங்க என்ன நடத்தணும் சொல்லுங்க. அல்லேலூயா. மாசற்றவளாய் நடத்துகிற ஆண்டவர். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. ரெண்டு தெசலோனிக்கே புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நீங்க ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது செகண்ட் தெசலோனியன்ஸ் சாப்டர் 3:5 3:5 கர்த்தர் உங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பாதையில் உங்களை மாற்றுகிற ஆண்டவர். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் 143:10 வாசித்து பார்க்கும் பொழுது அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற வசனம் தான் சங்கீதம் 143:10. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நம்மை நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரலாம். நீரே தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். அப்புறம் ரெண்டாவதாக ஆண்டவருடைய நடத்திப்புக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி நடத்துகிறார், மாசற்றவர்களாக உங்களை நட சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறார், நீதியின் பாதையிலே உங்களை நடத்துகிறார், ஜெயத்தின் பாதையிலே அவர் உங்களை நடத்துகிற ஆண்டவராய். அதான் அடிக்கடி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். என்னதுன்னா நேர் வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர் வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்துட்டி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் ஆக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, வேறொன்றும் இல்லை, என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இறைவிடம் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. முதலாவது என்ன படிச்சோம் அப்படின்னா உங்களை மரியாதையாய் மதித்து மனசார உங்களை நடத்துகிறான். ரெண்டாவது எப்படி நடத்துகிறார், மாசற்றவளாய் உங்களை நடத்துகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம். சில ஆள்கிட்ட பழகணும்னா அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட தன்மையெல்லாம் நமக்குள்ளே வந்துடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட பழக பழக நம்ம லைஃப் ஃபில்டராக மாறிடும் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்டல் கிளியராக நம்ம லைஃப் நிச்சயமாய் மாறும். மூன்றாவது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், மகிமைக்குள் நம்மை நடத்துகிறவன்.
பிரைஸ் தி லார்ட். உங்களை நடத்துகிறார். இந்த உலகத்தின் அலுசு ஓட்டத்து வரைக்கும் அல்ல, நித்திய காலம் வரைக்கும் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இதை மறந்துடக்கூடாது. உங்களை நடத்துகிறவர் பிரைஸ் தி லார்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வரைக்கும் அல்ல, எப்பயுமே கடைசி மகிமைக்குள் நடத்துகிற ஆண்டவர். பிரைஸ்லா தான் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு பாடும், வீதி வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அப்படின்னு அவர் முடிப்பார். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம கூட வருவாங்க. ஒரு சில ஆண்டுகள் இருப்பாங்க, பல ஆண்டுகள் இருக்கலாம், அது ஒரு சில ஆண்டுகள் இருக்கலாம். அது பின்பதாக ஆர்சவங்கள் நம்ம விட்டு போயிடுற சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் என்றைக்குமே நம்ம கூட இருந்து அல்ல சோதரன், நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கிறவர் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. அதான் மகிமைக்குள் நடத்துகிறவர் கிறைஸ்ட் தி லார்ட். ஏன் நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சொல்கிறோம்னா, அவர் மகிமைக்குள் நம்மை நடத்துகிறவர். அல்ல சோதரன், இந்த உலகத்தில் யார் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. இந்த உலக ஓட்டத்துக்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, யுக யுகமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான மகிமையான வாழ்க்கைக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சோதர, சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படும். ஏன்னா அவர் எல்லாம் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரி, மகிமைக்குள் நடத்துகிறவர் பிரைஸ்லா. அவர் கூட அந்த அவர் ஓட்டுற அந்த ஷிப்குள்ள நம்ம இருக்கிற நேரத்தில் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர். அவர் பாதியில் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல, அல்ல அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர் என்கிறத மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 7:17 நீங்கள் வாசித்து பார்க்கணும். ரெவலேஷன் சாப்டர் 7:17, சிங்காசத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஒரு அமைச்சலுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அந்த மகிமையான இடம் எப்படிப்பட்ட இடம், மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு இடம். அம்மே, பாடில்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஆ சோத்திரம், மாமனார் மாமியார், சரி மாமியார் மருமகள் சண்டை இல்லை. ஆ ஒருத்தன் கேட்டாங்களாம், பரலோகத்து போய் கணவன் மனைவியாக இருப்போமா அப்படின்னு. எடி, அது இப்படி இல்லாமல் இருக்கிறனால தான் அது பரலோகமாகவே இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அது மாதிரி இருக்குனர் சொல்லுவான், அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் போய் இன்றைக்கி யாருமே இங்கே உலகத்தை ஓட்டது முடித்த பிறகு உங்கள் கணவனையோ மனைவியோ உங்கள் அப்பா அம்மாவோ அங்கே போய் பார்க்க போகிறது கிடையாது. எல்லாம் இயேசுநாதரை தான் பார்க்க போகிறீங்க. அல்ல நம்ம யாரை ஒட்டிக்கிடுவோம் ப்ளஸ், அங்கே பக்கத்தில் அங்கே போய் உட்காந்துலான்னு நினச்சிக்கிறாய்ங்க. இங்கே கூட இருந்த மாதிரி அங்கே இருந்துருவார். அங்கே எல்லாரும் அவரே பார்த்து அம்மே, அந்த திருமுகத்தை பார்த்து திருப்தியில் நம்ம மூழ்கியே இருப்போம். சொல்லுங்க அல்லே இல்லையா. அப்படி சில நேரங்களில் ஆறுதலுக்கு அப்படி சொல்லுவோம் நம்ம. ஆனால் அங்கே போனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க எல்லா கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டே பார்த்தா அது பரலோகமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லே இல்லையா. இங்கே இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே அங்கே மகிமைக்குள் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லது இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடங்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற லேசான உபத்திரம் அதிக நித்திய கன மகிமை உண்டாக்குகிறதா இருக்கிற கரங்களை வைத்து ஒரு லட்சம் பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுடைய சீஷன் யோவான் என்ன செய்தாங்க, அல்ல சோத்திரம், தீரத்துக்கு போடுற நேரத்தில் என்ன சொன்னார், திருப்பி போடப்பான்னு சொன்னாங்க. உடனே பயந்து என்ன செஞ்ச, நாடு கடத்திட்டாங்க. பாருங்க, பாடுகள்னாலும் என்ன பிரச்சனை போராட்டம் என்ன, கத்த நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ்லா, பாடுகள் என்பதாக தான் அவளுக்கு ஒரு பெரிய வெளிப்படுத்தலே கிடைக்கிறதை கொடுத்து பார்க்கணும். இங்கே பைபிளில் சேர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 139:24 வாசித்து பார்க்கணும். Psalm 139:24, வேதனை உண்டாக்கும் வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. எஸ் ஒவ்வொரு நாளும் இந்த ஜாம், நேற்று தினத்தை கூட ஜாம் ஆண்டவரே, இன்னைக்கு நைட் உங்கள் வருகை இருக்கும்னா பிரைஸ்லா, உங்களுடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக என்ன தகுதிப்படுத்துங்க, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்கள் அல்லையிலோ. பல தேசங்களில் பாருங்கள், நடக்கிற விஷயங்களை பாருங்கள், பூமி அதிர்ச்சிகள், அங்கே இருக்கிற வெள்ள சேதங்களை பாருங்கள். அன்றைக்கி பார்த்தேன் சோதர, அட்டி கடல்லாம் கொந்தளித்து வர்ற வேகத்தை பார்க்கும் பொழுது பிரைஸ்லா, இதே திருநெல்வேலி வந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு யோசித்து பாருங்கள்.
உக்ரைன்ல ஒரு காலத்து அவங்கள உக்ரைன் ஆட்களை பார்த்தீங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ வசதியான ஆட்கள், படிப்பறிவு மிக்க ஆட்கள். கடைசியில் ஒரு யுத்தம் வந்த பின்பதாக நடந்து இருக்கு போட்ட ட்ரெஸ்ஸோடு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு போகிற நிலைகளை பார்க்க. உலகத்தில் நம்முடைய நிலை நிர்பந்தம் அவரையே நோக்கி பார்ப்போமாக. இங்கே கண்ணை மூடுற நேரத்தில் அங்கே கண்ணை திறக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்குது. அவர் வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கறது என்ன? கத்தர் எப்படி போனாரோ அவர் மீண்டும் அவர் வர இருக்கிறார். கரங்களை போய் இத்தவர் அல்லேலு சொங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ மகி அவரை சார்ந்துருங்க, அவருடைய நடத்துப்புக்குள்ளே இருங்க. அவர் மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு போகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போ. பிலிப்பியர் 1:5 அதுக்கு இந்த வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:5 வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று சொல்லி நான் நம்பியிருக்கிறேன். அப்போ தேவ ஜனங்களே, மகிமைக்குள் உங்களை நடத்துகிற ஆண்டவர். ஏன் நம்ம ரட்சிக்கப்படணும், அந்த ரட்சிப்பின் அடையாளமாக இருக்க ஞானஸ்தானம் பெறணும், வலியுறுத்தணும் அப்படின்னா அந்த டிக்கெட் ஆனது நமக்கு அந்த விசா ரொம்ப அவசியம், அந்த பாஸ்போர்ட் ரொம்ப அவசியம். எங்கே போகிறதுக்கு? மகிமைக்குள்ளே போகிறோம். அதனால் ஞானஸ்தானம் யாராக எடுக்கல அப்படின்னா உடனடியாக நீங்கள் எடுக்க தீர்மானம் பண்ணுங்கள், அவங்கள ஒப்பு கொடுங்க. அதுக்காக வாஞ்சர் நான் சீக்கிரம் எடுக்கணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நான் பலத்த சாட்சியாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பின்பதும் நல்ல சாட்சியாக இருக்கணும். ஒரு ஆமையும் சொல்லுங்க பாப்போ. நிறைய நேரத்தில் ஞானஸ்தானம் கல்யாணத்துக்கு எடுக்கிற ஸ்டைலில் மாறிட்டு, கல்யாணத்துக்கு எடுக்கிறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வலுக்கட்டாங்க, இல்லை நீங்கள் மனசார தீர்மானம் பண்ணி எடுக்க வேண்டியது ஞானஸ்தானம். கழுத்தில் கத்தியை வச்சு இயேசுவும் வருதலையும் சொன்னால் கூட நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்கிறது தான் ஞானஸ்தானம். ப்ரைஸ்ரா. இன்றைக்கி நிறைய நேரம் கல்யாணத்துக்காக இயேசுவை தூக்கி துற போட்டுறாங்க. இயேசுவை தூக்கி துறப்பட்டேன். இயேசுநாதரே நீங்கள் எவ்வளோ மன்னிக்கிற ஆண்டவர், ஒரு வருஷம் கழித்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன் சொல்லிட்டு அங்கே அலையா ஆண்டவர் அறியாத அஞ்சான மனுஷனை திருமணம் முடித்து அங்கெல்லாம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் அடி வேதனைலாம் வாங்கின பிறகு இயேசுவே என் தெய்வம் இப்படி வந்து நிற்கிற ஆட்கள் இதுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாக இருக்க கத்தர் கிருபை தருவார். அதை சுற்றி நடக்கும் திருமணம், 1000 திருமணம் நடக்கும். பார்த்தோன்னே படபடப்பாக யோசிக்காதீங்க, உங்களுக்குரிய நன்மையை கத்தர் தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு மிக தர வேண்டிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கத்த தருகிறவராக இருக்கிறார். மகிமைக்குள் உங்களை நடத்துகிறார். 3 விஷயத்தை சொன்னேன். உங்களுக்கு மரண பரியந்த நடத்துகிற ஆண்டவர், அல்லது மனசார மதித்து அல்லது மரியாதையை நடத்துகிறவர். 2வது சொன்னேன், மாசற்றவர்களாய் உங்களை நடத்துகிறவர். 3வதாக மகிமைக்குள் நடத்துகிறவர். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் நன்றி சார். எப்படி நடத்துறீங்களே, எவ்வளோ ஒரு சூப்பராக நடத்திப்பு பாருங்க. நம்பி தலை கொடுக்கலாம். ஆமென். அதான் ஒரு பாட்டு பாடும், தலை சாய்க்கும் கல்நீரியா மூலிக் நான் நம்பி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நம்பி. ஃப்ரைஸ்லா சிம்சோன் நம்பி தலை சாய்ச்சான், ஆனா என்னாச்சு, மொட்டை அடிச்சிட்டா, அடிச்சு மாவாட்ட வச்சுட்டா. ஆனா இயேசு ஹல்லேலூயா, மூளை கல்லா இருக்கிற இயேசுவை நம்பி என்ன செய்யலாம், தலை சாய்ச்சிக்கினா சுகமான நித்திரை தருகிறவர், தரிசனங்களை காண செய்கிறவர். ஆமென். சொப்பனங்களை காண செய்கிறவர், எதிர்காலத்தை உங்களுக்கு காட்டுகிற ஆண்டவர். ஆமென். சோத்திரம் உங்களுக்கு சந்தோஷமா வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் நம்பி தலை சாய்க்கலாம்ப்பா. சொல்லுங்க நான் நம்பி. ஹல்லேலூயா. உங்க கூட டிராவல் பண்ணலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில வாகன ஓட்டுநர்கள் பார்க்கும் பொழுது கண்ணெல்லாம் சோர்ந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு தான் போயிருப்பீங்க. ஆனால் ஸ்தோத்திரம், நல்ல தெளிவாக இருக்கிற ஆட்களை பார்த்து சந்தோஷம். நான் சொல்கிறேன், இயேசுவை நம்பி தலை சாய்க்கலாம். பிரைஸ். அவர் உங்களை நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறாரு? மதித்து மரியாதையாக மனசார எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுங்க. எப்படி நடத்துகிறார் இந்த ஆண்டவர் உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாமா, இவர் உங்களை நடத்தினா போதும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இவர் ஒருவர் நடத்தினா போதும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. பிரைஸ்ல மெதுவா நடத்துறார், நிதானமா நடத்துறார் பாருங்க. புத்திரரா என்னை நடத்துறார் பாருங்க. இடராத செம்மையான வழியில உங்களை அப்படியே நடத்துகிற ஆண்டவர் பாருங்க. எவ்வளவு மதிப்பா உங்களை நடத்துகிற ஆண்டவர். மரியாதையை நடத்துகிறார். மரியாதை கட்டத்தனமா இந்த உலகத்தை நடத்தலாம். உங்களை மதிக்க வேண்டிய ஆட்கள் கூட மிதிக்கலாம். கண்ணிருந்தும் குருடரலா இருக்கலாம். உங்க சூழ்நிலை அறிந்து கொள்ள இறுதி இருந்தும் கடின இதயத்தோடு உங்களை நடத்தலாம். கடினமா நடத்தலாம், கடினமா நடத்தலாம். இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தரப்பட்டு பாத்தீங்களா? தயவையும் அந்த இரக்கத்தையும் கிடைக்க பண்ணினா பாருங்க.
ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது கொடூரமாய் நடத்தின ஆட்கள்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த ஆண்டவர் உங்களை மரியாதையாக நடத்துகிறவர், மதித்து நடத்துகிறவர், ஆமென், மனசார உங்களை நடத்துகிறவர். எஸ் எஸ், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் உங்களை வெறுக்காதவர், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியா இருந்தா பலர் வெறுப்பார்கள், ஆனால் உங்கள் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். அல்ல சோத்ராம், ஆமே, கடனாளியா இருந்தா வெறுப்பாங்க. சோத்ரம், அடுத்து தோல்வி இருந்தா உங்களை வெறுப்பாங்க. உங்கள்கிட்ட லாபம் இருந்தா சேர்த்துக்கிடுவாங்க, உங்கள்கிட்ட நஷ்டம்னா உங்களை வெறுத்துருவாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அருமையான தேவ ஜனங்களை உங்களை என்னைக்குமே நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து இந்த நல்ல ஆண்டவரை கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்ல, மரியாதையா மதிச்சு உன்னை நடத்துகிற ஆண்டவர் சொல்லுங்க, என்ன அப்படி நடத்துகிறேன், நீர் எனக்கு போதும், நீர் என்ன போதும், நீர் என்ன விளங்கிக்கிட்டீங்களே, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே ஆண்டவரே, நீங்க என்ன அறிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும், அது போதும், அது போதும், அது போதும், அது போதும் சொல்லுங்க, அது போதும், அது போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரே, அது போதும், அது போதும். ஹல்லேலூயா, அல்ல ஸ்தோத்திரம், அது போதும். வருகை மட்டும் எங்களை நடத்துகிறவர் நீர் அப்பா, நீர் எங்களை எப்படி நடத்துகிறீர் ஆண்டவரே, மரியாதையாய் மதித்து மனசார நடத்துகிற ஆண்டவன் சொல்லி நாங்கள் தியானித்தோமே. இரண்டாவது, மாசற்றவளாய் எங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி தியானித்தோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமைக்குள் எங்களை நடத்துகிறவன் சொல்லி தியானிச்சோமே, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துகிற ஆண்டவர் நம்பி தலை சாய்க்கிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம். அப்படி செய்ய போற தயவுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் எல்லா பிரயாசங்களும் ஜெயத்த காண கிருபை, உங்க நடத்திப்பை காண கிருபை தாங்க, நடத்திப்பை உணர கிருபை தருவீராக, பிராணங்களை வாய்க்க செய்வீராக, செய்கிற வேலைகள், தொழில்கள், ஆண்டவர் பிள்ளையுடைய படிப்பு, எக்ஸாம்ஸ் நல்லாருக்கு கிருபை தாங்க, புதிய முயற்சியில் இருக்கிற நல்ல ஜெயத்தை தருவீராக, எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வீரா, நல்ல ஆத்ம பாரத்தனை நிரப்புங்க, அணிந்து போத்துங்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க கிருபை தாங்க, எங்கள் சபைக்காக ஜெபிக்க கிருபை தாங்க, விடுமுறை நாட்களிலே நல்ல ஜெபிக்க கிருபை தாங்க, வேதத்தை நல்ல தியானிக்க கிருபை தாங்க, சபையில் வந்து இருக்க ஆண்டவர் கிடக்க நீர் கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம், எல்லா தேவைகளை சந்திங்க, எல்லா குறைகள் நீங்க, வியாதிகள் பலவீனங்கள் நீங்கட்டும், நல்ல சமாதான சந்தோஷத்தை தருவீராக, நன்மை பொருளாதார நன்மைகளை தருவீராக, எல்லா கடன்கள் நிலைகள் மாறட்டுமே சுவி நாமத்தினால். ஒரு பெரிய மாற்றத்தின் தரப்போகிற தயவுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்துகிற ஆண்டவர், மரியாதையாய் மதித்து ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனசார நடத்துகிற ஆண்டவர், ஆண்டவரே மாசற்றவர்களாய் எங்களை நடத்துகிற ஆண்டவர், மகிமைக்குள் நடத்துகிற ஆண்டவர், உதவி செய்ய போற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து மிருகத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் வேறு இந்த திருச்சபைக்கு போகலன்னா எங்களுடைய சீவனை சபைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனி சர்ச் திருநெல்வேலி, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடி. இந்த நாட்களில் சிறப்பாக வேதத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்டடி இருக்குது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.